அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாய்ராம். நம்ம போன வகுப்பில் இயல் இரண்டிலிருந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிற செய்யுளை பற்றி பார்த்தோம். இப்போது இந்த வகுப்பில் காணி நிலம் அப்படிங்கிற பாரதியார் எழுதிய பாடலிலிருந்து சில வரிகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் இயற்கையோடு வாழ்கிறது வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அடுக்குமாடி கட்டிடங்களாக இருக்கிறதுனால நமக்கு இயற்கையான காற்றோ இல்லை இயற்கையான பறவைகளின் சத்தத்திலிருந்து நம்ம தனிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பாரதியார் வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், வீட்டை சுற்றியுள்ள இடம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விவரித்து சொல்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குற காணி நிலம் அப்படிங்கிற செய்யுள். சரியா? பாரதியாரை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னது தான், பாரதியார் வந்து ஒரு புரட்சி கவிஞர். சரியா? இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர். 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே இவருக்கு வந்து சிறப்பாக கவி பாடும் திறன் கொன்றவராக இருந்திருக்காரு. அதாவது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு பாடல்கள் மீது மிகவும் பற்று கொண்டதாக இருந்திருக்காரு. சில பாடல்களை அவர் இளமையிலே எழுதியிருக்கார். சரியா? இவர் எட்டயாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். அந்த காலத்தில் அவர் வாழும் பொழுது எட்டயாபுரம் மன்னரால் பாரதி அப்படிங்கிற பட்டத்தை இவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். சரியா? எட்டயாபுரம் மன்னர் பாரதி என்னும் பட்டம் வழங்கி இவரை சிறப்பித்தார். தனது கவிதையின் வழியில் விடுதலை உணர்வை ஊட்டியுள்ளார். அவர் எழுதுகிற எல்லா கவிதைகளையும் விடுதலை உணர்வோ இல்லை வந்து பெண் உரிமை மண் உரிமைக்காகவும் பாடல்களை இயற்றுவதில் திறமை பெற்றவர் பாரதியார். முதல்ல வந்து இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இணையற்ற கவிஞர். அவரது இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இவர் இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறனை பெற்றவர். பின்பு எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். அவர் எழுதும் கவிதைகள் எல்லாவற்றிலும் தனது விடுதலை உணர்வை ஊட்டியுள்ளார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடல்களை பாடியுள்ளார். நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை படைத்துள்ளார். இவர் எழுதுகிற பாடல்கள் பலவும் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் தான். இவர் எழுதுனதிலேயே சிறப்பு மிகழ்ந்த சில நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலியன நூல்களை இயற்றியுள்ளார். இது வந்து ரொம்பவும் முக்கியமான நூல்வெளி. நூல்வெளி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு. சரியா? இப்போ நம்ம செய்யுள்குள்ளே போகலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறுத்தினதாய் அந்த காணி நிலத்தடியே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரக்கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போல நிலவொளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் நென்றல் வர வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறுத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரக்கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரங்களும் பக்கத்திலே வேணும். நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும்.
அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். பாரதியார். இப்போ இந்த செய்யுள் வந்து மனப்பாட பகுதி. இது வந்து மிகவும் முக்கியமான பாடல். இந்த பாடலில் வந்து நம்ம மனனம் செஞ்சு எழுதி பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறாம் வகுப்பில் அடிப்படலாமல் எழுதுக அப்படிங்கிற ஒரு பகுதி உண்டு. அதில் வந்து காணி அப்படின்னு ஆரம்பிக்கும் பாடலே எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த நேரத்தில் நம்ம இதை வந்து அடிப்படலாமல் எந்த ஒரு பஞ்சுவேஷன் மார்க்ஸ் விடாமலையும் எழுதுறது ரொம்பவும் அவசியம். சரியா, இப்போ நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வரிகளிலும் உள்ள பொருளை படிக்கலாம். சரியா, முதல் வந்து காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். காணி அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அளவை குறிக்கும் சொல். காணி அப்படிங்கிறது நிலத்தை அளவு செய்யும் ஒரு குறியீடு. இப்போ வந்து நம்ம ஸ்குவேர் ஃபீட், சென்ட், கிரவுண்டு அப்படின்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், அந்த மாதிரி காணி அப்படிங்கிறது நிலத்தை அளவு செய்யும் ஒரு கோல். ஓகேவா, நிலவை அளவு செய்யும் ஒரு கோல். காணி அளவு நிலம் வேண்டும் அப்படின்னு பராசக்தியிடம் கேட்குறார். பராசக்தி யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, பராசக்தி அப்படிங்கிறது கடவுள். இப்போது காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறுத்தினதாய், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறுத்தினதாய். இப்போது எல்லார் வீட்லேயும் இப்போ தூண் வச்சு கட்டுறதில்லை. சரியா, இப்போ அந்த காலத்தில் வந்து தூண் கொண்டு வீடுகள் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் வந்து தூண். இப்போ பாருங்கள், இது வந்து தூண், இதெல்லாம் வந்து தூண். இப்போ அழகிய தூண்களையும் தூய நிறம் உடைய மாடங்களையும் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு பராசக்தியிடம் பாரதியார் கேட்குறார். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறுத்தினதாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது வந்து அழகிய தூண்களையும் தூய நிறம் உடைய மாடங்களையும் வீடு கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். அடுத்தது, அங்கு காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். இப்போது காணி நிலம் கேட்டார் இல்லையா, அந்த காணி நிலத்திடையில் நிலத்து இடையே அதாவது நிலத்திற்கு நடுவிலே ஒரு அழகான மாளிகையை கட்டித்தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எளிய நடையில் தான் இருக்குது, அதனால் நமக்கு புரியும். அடுத்த வரி கவனிப்போம். அங்கு கேணி அருகினிலே, அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். இப்போ இருக்க சூழ்நிலையில் நமக்கு ஒரு மரம் வளர்க்கவே இடம் இல்லை இல்லையா. ஆனால் பாரதியார் என்ன சொல்கிறாரு, வீட்டு தான் ஒரு கேணி இருக்கணும். கேணி அப்படின்னா என்னன்னு தெரியும்ல, கிணறு. சரியா, எத்தனை பேர் வீட்டில் கிணறு இருக்குது இந்த காலத்தில், யார்கிட்டையும் இல்லை இல்லையா. எல்லோரும் மோட்டர் போட்டு தண்ணி நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துட்றோம், அதனால் கேணி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பாரதியார் என்ன சொல்கிறாரு, அவர் கட்டி இருக்கிற மாளிகைக்கு பக்கத்துலேயே ஒரு கேணி இருக்கணுமா. சரியா, கேணினா கிணறு. அந்த கேணிக்கு அருகினிலே, அந்த கேணிக்கு அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணுமா. அந்த கிணறுக்கு பக்கத்தில் நிறைய இளநீரும் தென்னை மர கீற்றும் நிறைந்த தென்னை மரம் 10-12 வேண்டுமா. ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே கேணி அதாவது கிணறு வச்சு இருக்கணுமா. சரியா, பாரதியார் என்ன சொல்கிறாரு, நல்ல நீருடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும், இளநீரும் கீற்றும் தென்னை மரம் 10-12 பக்கத்திலே வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்தடி கவனிப்போம். நல்ல முத்து சுடர் போலே, நல்ல முத்து சுடர் போலே நிலவொளி முன்பு வர வேணும். நல்ல முத்து சுடர் போலே நிலவொளி முன்பு வர வேண்டும்.
நிலஒளி வந்து முத்துச்சுடர், முத்துனா என்னன்னு தெரியும்ல, முத்துனா கடல் கடியில் சிப்பிக்குள்ளே இருக்கிறது தான் முத்து. அது முத்து எந்த கலரில் இருக்கும், வெண்மை நிறம், தூய வெண்மை நிறம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கிரேஷ், அதாவது எப்படி சொல்கிற, சாம்பல் நிறம் கலந்த ஒரு வெண்மை, ஓகேவா. அந்த மாதிரி நிலஒளி வீட்டிற்கு முன்பாக வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா, மறுபடியும் சொல்கிறேன், நல்ல முத்து சுடர் போலே நிலஒளி முன்பு வர வேண்டும். அடுத்தடி, அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அந்த வீட்டில் நிறைந்திருக்கும் இடத்துல எல்லாமே வந்து சின்ன சின்ன குயில்கள் கத்துறது, அதோட ஓசை வந்து நம்ம காதில் வந்து விழ வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார், ஓகேவா. காதுக்கு இனியதாய் குரலின் குழலோசை கேட்க வேண்டும். இந்த அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அடுத்தடி, என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வீச வேண்டும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். அதாவது அவருடைய உள்ளம் மகிழுமாறு, அவருடைய உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல், நல்ல இனிமையான தென்றல், அதாவது காற்று தவழ வேண்டும். வீட்டில் இருக்கிற ஜன்னலெல்லாம் நம்ம காலையில் திறந்து வைக்கும்பொழுது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தூய்மையான காற்று, தூய்மையான தென்றல் நம்ம வீட்டுக்கு வந்து உள்ளே வரும் இல்லையா. உள்ளே இருக்கிற அனல் எல்லாம் வெளியே எடுத்து இளம் தென்றல் உள்ளே வீசுகிற மாதிரி வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். இப்போ நூல்வெளி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சரியா, காணி, காணி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நில அளவை குறிக்கும் சொல். காணி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து மாடங்கள், ஓகேவா. மாடங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாளிகையின் அடுக்குகள். அடுத்தது சித்தம். சித்தம்னா உள்ளம். சித்தம்னா என்ன, உள்ளம். சரியா, சித்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உள்ளம். இப்போ மனவரைபடமாக பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு செயலும் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய மனவரைபடம் நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவும் ஆழ பதியும். சரியா, ஃபஸ்ட்டு வந்து காணி நிலம். இந்த பாடலினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காணி நிலம். முதல்ல வந்து அந்த பச்சை நிற வட்டத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். கிணறும் அருகே, சாரி, கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலஒளி வீச வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலஒளி வீச வேண்டும். காதுக்கு இனியதாய் குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குழலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். இதுதான் நம்ம செய்யுளுடைய மனவரைபடம். சரியா, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் செய்யுளை ஒரு தடவை படிக்கலாம்.
காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறுத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடற்போலே நிலவொளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் படவேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேண்டும் மறுபடியும் படிக்கலாம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறுத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடற்போலே நிலவொளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேண்டும் பாரதியார் சரியா இப்போ இந்த பாடலை நம்ம படித்தாச்சு இல்லையா அடுத்தது இதோட சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்ப்போம் முதல் வந்து கிணறு என்பதை குறிக்கும் சொல் கிணறு என்பதை குறிக்கும் சொல் டேஷ் ஆ ஏரி ஆ கேணி இ குளம் இ ஆறு கிணறு அப்படின்னா என்ன கேணி இல்லையா சித்தம் என்பதன் பொருள் டேஷ் ஆ உள்ளம் ஆ மனம் இ குணம் இ வனம் விடை வந்து உள்ளம் சித்தம்னா என்ன உள்ளம் இல்லையா மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ் ஆ அடுக்குகள் ஆ கூரை இ சாளரம் இ வாயில் அடுக்குகள் அப்படின்னா நான் சொன்னல ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி வருது கூரைனா ரூஃப் மேலே இருக்க ரூஃப் சாளரம் அப்படின்னா பால்கனி இல்லைன்னா போர்டிகோ இ வாயில் அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஓகேவா உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன் மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள் சரியா நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் ஆ நன் ப்ளஸ் மாடங்கள் ஆ நர் ப்ளஸ் மாடங்கள் இ நன்மை ப்ளஸ் மாடங்கள் இ நல் ப்ளஸ் மாடங்கள் விடை நன்மை ப்ளஸ் மாடங்கள் ஐந்தாவது நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலம் ப்ளஸ் இடையே நிலத்தின் ப்ளஸ் இடையே நிலத்து ப்ளஸ் இடையே இ நிலத்து ப்ளஸ் திடையே இதோடைய சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தின் ப்ளஸ் இடையே நிலத்தின் ப்ளஸ் இடையே ஆறாவது வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்து ப்ளஸ் சுடர் முத்துச்சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் முத்து ப்ளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் முத்துச்சுடர் முச்சுடர் முத்துடர் முத்துச்சுடர் இதோடைய சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ முத்து சுடர் இல்லையா அடுத்தது ஏழாவது வினா நிலா ப்ளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆ நிலா ஒளி ஆ நில ஒளி இ நில ஒளி இ நிலவு ஒளி இதோட சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ நில ஒளி சரியா இப்போ அடுத்தது நம்ம பொறுத்துக பார்ப்போம் முதல் வந்து முத்துச்சுடர் போல் மாடங்கள் தூய நிறத்தில் தென்றல் சித்தம் மகிழ்ந்திட நிலவொளி ஸோ இதோட விடை எப்படி வரும் முத்துச்சுடர் போல் என்ன வேணும் முத்துச்சுடர் போல நிலவொளி வேணும்
இல்லையா? தூய நிறத்தில் என்ன வேணும்? மாடங்கள் இல்லையா? சித்த மகிழ்ந்திட தென்றல் வந்து உள்ள வீசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பொருத்துகளை சரியான விடை. அடுத்து நம்ம நயமறிக பார்ப்போம். நயமறிக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நயம்னா என்ன? எதுகை மோனை. எதுகைனா என்ன, மோனைனா என்ன? மோனை சொற்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை சொற்கள். முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவது மோனை சொற்கள் இல்லையா? அப்போது இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காணி நிலம், காட்டி, கா கா, இது ரெண்டுமே முதல் எழுத்து ஒன்றி வர்றதுனால சரியாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு கேணி, கீற்றும், கத்தும், காதில், இது எல்லாமே கா வரிசையை கொண்ட எழுத்துக்கள்ன்றதுனால இவை மோனை சொற்கள். அடுத்தது தூணில் துய்ய தென்றல், இதுவுமே தா வரிசையில் உள்ள எழுத்துக்கள் அப்படிங்கிறதுனால இவை மோனை சொற்கள். பத்து பக்கத்தில், இவை பா வரிசையை கொண்ட மோனை சொற்கள். அடுத்தது முத்து முன்பு இல்லையா? முத்து அப்படிங்கிறதும் முன்பு அப்படிங்கிறதும் மா வரிசையை கொண்ட மோனை சொற்கள். எனவே இவை மோனை சொற்கள். அடுத்தது நம்ம எதுகை சொற்களை பார்ப்போம். இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மோனை சொற்கள். முதலில் காணி நிலம், தூணில் கேணி, ஓகே, நா வரிசையில் வரனால இவை எதுகை சொற்கள். இப்போ அடுத்து வந்து பத்து, முத்து, கத்தும், சித்தம், இவையெல்லாம் வந்து எதுகை சொற்கள். அதாவது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இவை எதுகை சொற்கள் இல்லையா? அடுத்தது நம்ம சிறுவினா பார்ப்போம். முதல் வந்து காணி நிலம் நூல்வெளி பற்றி எழுதுக. இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலே சிறப்பாக கவி பாடும் திறமை பெற்றவர். எட்டயபுரம் மன்னர் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்களை இவர் பலவற்றை படைத்துள்ளார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். அடுத்தது இரண்டாம் வினாவை பார்ப்போம். காணி நிலம் பாடலின் பொருளை எழுதுக. காணி நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீருடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குழலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். சரியா? ஒரு சிந்தனை வினா உண்டு. நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் ஒரு சிந்தனை வினா உண்டு. பாரதியார் வீட்டின் அருகில் தென்னை மரங்கள் வேண்டும் என்கிறார். நீங்கள் எந்தெந்த மரங்களை வளர்ப்பீர்கள் என்று எழுதுக. இப்போது இது வந்து உங்களுக்கு வீட்டு பாடம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பாரதியார் வீட்டின் பக்கத்தில் தென்னை மரம் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா, இல்லை இப்போ இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் என்ன மரம் வளர்க்க உங்களுக்கு ஆசை அப்படிங்கிறத பற்றி எனக்கு எழுதி ஒரு படம் எடுத்து அனுப்புங்க. சரியா? அது வரைக்கும் நடத்திய பாடங்களை ஒழுங்காக கவனிங்க. இந்த வினா விடையெல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சரியா? நன்றி, வணக்கம்.